ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நாம் இன்றைக்கி பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பெசரட்டு ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். நான் இன்றைக்கி மூணு விதமான பெசரட் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பவுலில் ஒரு கப் பச்சைப்பயிறு, அரை கப் பச்சரிசி, ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. பச்சைப்பயிரும் அரிசியும் 6 to 8 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரத்துக்கு பிறகு தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கல்லுப்பு, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்திற்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பெசரட்டு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. நாம் இப்போ பெசரட்டு செஞ்சிடலாம். தோசைக்கல் சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா மெலிசாக விரிச்சிக்கோங்க. பெசரட்டை அடை மாதிரி மொத்தமாக ஊற்றாதீங்க. நாம் ஒரு சைடு மட்டும்தான் வேக வைக்க போகிறோம். மேலே எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று சுற்றி ஊற்றிக்கோங்க. மேல் பக்கம் இருக்கிற மாவு வேகிறதுக்கு இதை ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் நாம் இதை வெளியே எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கோன் ஷேப்பில் பண்ண போகிறேன். அதுக்கு சென்ட்ரல் இருந்து ஒரு பாதியை கட் பண்ணிக்கோங்க. ஒரு சுற்று சுற்றி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான கோன் பெசரட்டு ரெடி. அடுத்தது பொடி பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண ஆனியனை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இட்லி பொடியை தூவிக்கோங்க. நீங்கள் இட்லி பொடிக்கு பதிலாக கேரட், பீட்ரூட், சீஸ், பன்னீர் இதில் ஏதாவது கூட சீவி சேர்த்துக்கலாம். மேலே எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று ஊற்றி இந்த ஆனியனை மாவோடு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வெந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பொடி பெசரட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உப்மா பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் உப்மாவை ரெடி பண்ணணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணினது, 1 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி அளவு வணங்கினதும் இதில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த உப்மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொதித்ததும் இதில் 1 கப்பு அளவு ரவை, இதனுடைய அளவு 100 கிராம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் ஃபுல்லாக மொத்தமாக ரவையை சேர்த்துனீங்கன்னா ரவை வந்து கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியில் போட்டு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பெசரட்டுக்கு மேலே உப்புமாவை வைக்க இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆந்திராவில் இந்த உப்புமா பெசரட்டு தான் ரொம்ப ஃபேமஸ். நாம் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கரண்டி மாவை சன்னமாக தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச உப்புமாவை
thin layer apply பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நெய் அல்லது எண்ணெய் ஊத்தி நாம ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். இப்ப வெந்ததும் நாம இத எடுத்துறலாம். நான் வந்து மூணு பக்கமும் மடிச்சி விட்டு நான் ட்ரையாங்கிள் ஷேப்ல இத செய்ய போறேன். இப்போ நமக்கு சூப்பரான உப்புமா பெசரட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த பெசரட்டு கூட இஞ்சி சட்னி இல்லனா கார சட்னி சேர்த்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இஞ்சி சட்னியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் மூணு விதமான பெசரட்டு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சுவை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.